Hi guys, welcome to my channel Graphic Creative TV. Like pannunga, share pannunga, comment pannunga. First of all, ellathukkum happy new year. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு 2020ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொரோனா அப்புறம் நிறைய இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2021 வந்திருக்கு, இதில் என்ன வரப்போகுதுன்னு தெரிய போல. சரி வாங்க, நம்மளும் கண்டினியூ பண்ணுவோம், வர்றது வரட்டும், நம்மளும் சந்திக்கிறத சந்திப்போம். சரி வாங்க, இந்த வீடியோவில் என்னென்னு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்பெஷலைஸ் ஆகலான்னு சொல்லிட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃபஸ்ட் டிசைனர்னா விஷுவல் ஐடென்டிட்டி டிசைனர். இவங்களோட மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மாலுக்கு போகிறீங்க, இல்லைனா வந்து ஏதோ ஷோரூமுக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓப்போ ஷோரூமுக்கு போனீங்கன்னா, இப்போ அந்த ஓப்போ ஷோரூமில் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிற டோர்லேருந்து உள்ளே போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த இங்கே தொங்குற ஹேங்கிங்கு, அப்புறம் டோர்னா அந்த பின்னாடி பேக்ரவுண்டு இருக்கிற இந்த ஷெல்ஃபில் இருக்கிறதுல எல்லாமே பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு வந்து அந்த என்ன டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் கலர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷட்டர்ஸில் வந்து ஃபுல்லாக அவங்க கலர் வந்து கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க ஒரு ஷோரூம் எடுத்திங்கன்னா. இதுதான் அவங்களோட மேஜர் ரோலே வந்து விஷுவல் ஐடென்டிட்டி டிசைனர். இதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அட்வைசிங் டிசைனர். இவங்க ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பர்டிகுலர் ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து நியூவாக வந்து ஒரு பிராண்டு வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி இருக்க அவங்க கொடுத்த பிராண்டை வந்து ப்ரொமோ. இது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு உண்டான அந்த பிராண்டுக்கு உண்டான ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ், லெட்டர் பேட்லேருந்து ஹோர்டிங் வரைக்கும் பேனர்ஸ் எல்லாமே இவங்க பண்ணுறது தான் வந்து மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் டிசைனர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இ பப்ளிகேஷன் டிசைனர். இ பப்ளிகேஷன் டிசைனர்ஸ் இவங்களோடது பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இ பப்ளிகேஷன் டிசைனர்ஸோட மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இவங்க வந்து புக்கெல்லாம் மேகசின்ஸு புக்ஸு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்க அந்த கிண்டலில் இருக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நான் ஒரு புக்கு படிக்கணும்னா இப்போ வந்து ஆன்லைன்லேயே இருக்காங்க. ஆன்லைனில் இருக்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்களா, அந்த பிடிஎஃபை வந்து டிசைன் பண்ணுறவங்க தான் இ பப்ளிகேஷன் டிசைனர்ஸ். இதுக்கு மேஜர் ரோல் மேஜராக வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டிசைன், அப்புறம் கோரல்ட்ரா, நான் இல்லுஸ்ட்ரேட்டர், ஆஸ் யூஷுவல் நம்ம கிராஃபிக் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸே தான் நான் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், நான் இன்டிசைன், அப்புறம் கோரல்ட்ரா இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டிசைனர்ஸ். இப்போ இந்த ரொம்ப வந்து என்ன டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸில் மேஜர்னா ஒரு என்ன ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற பேக்கேஜ் டிசைனர் தான். இவங்களோட ரெஸ்பான்சிபிள் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த மேஜர் அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அந்த ப்ராடக்ட்டை சும்மா எடுத்து கையில் கொடுக்குறக்கும், இதுவே வந்து அதை வந்து வாங்க மாட்டாங்க, சும்மா எடுத்து கையில் கொடுத்தா. ஏன்னா இதுவே வந்து அந்த ப்ராடக்டை கவர் பண்ணி நீட்டாக வந்து டிசைன் பண்ணி அந்த இது பண்ணி கொடுத்தா தான் வாங்குவாங்க. இப்போ அந்த டிசைன் பண்ணுறவங்க தான் பேக்கேஜ் டிசைனர்ஸ். பேக்கேஜ் டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ்ஸு, மெஷர்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து என்ன அவங்க டிசைன் பண்ணுற விதம் எல்லாமே வந்து ரொம்பவே இதாக இருக்கும். இவங்களோ இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே வேணும். ஏன்னா வந்து அந்த குவான்டிட்டி இப்போ வந்து ஒரு ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கன்னா இப்போ வந்து ஒரு 100 ml பேக்கேஜ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து இல்லாமல் ஹை குவாலிட்டி இது ஹையாக குவாலிட்டியில் வந்து நிறையா வந்து அவங்க அடிப்பாங்க. சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் எடுத்து தான் பேக்கேஜ் டிசைன் பண்ணணும். இது இதுதான் இவங்க பேக்கேஜ் டிசைனர்ஸோட மேஜர் ரோல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டிசைனர்ஸ். என்விரான்மெண்டல் டிசைனர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா இந்த என்ன பெரிய பெரிய ஸ்டேடியத்தில் வந்து பண்ணுற பிராண்டிங்கு, அப்புறம் வந்து இந்த மியூசியம் என்ன மியூசியத்தில் இருக்க டிசைன்ஸ் எல்லாம் மியூசியத்தில் இருக்க அந்த பிராண்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது என்விரான்மெண்டல் டிசைனர்ஸ். அப்புறம் அதுக்கடுத்து வந்து ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன். இவங்க பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷனோடது. இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து டிஜிட்டல் ஆர்ட்டு, அப்புறம் வந்து வெக்டர் ஆர்ட்ஸு, அப்புறம் வந்து என்ன ஸ்மஜ் பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து கேமோட பேக்ரவுண்ட் பண்ணுவாங்க. இவங்க மேக்ஸிமம் வந்து ஓனாக தான் இவங்க பண்ணுவாங்க எல்லாமே வந்து. இப்போ இதை நம்ம மற்ற கிராஃபிக் டிசைனருக்கு இவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுனா, இப்போ கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸை எடிட் பண்ணி நான் யூஸ் பண்ணுவாங்க. இவன் வந்து இவங்க ஒரு பேக்ரவுண்ட் இது பண்ணாங்கன்னா இவங்க ஓனாக கான்செப்ட் எழுதி அதை ரெடி பண்ணிவிட்டு ஆனால் ஓனாக தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இவங்க வந்து
ஓனாக க்ரியேட் பண்ணுறவங்க தான் ஆர்ட் அண்ட் இலிஸ்ட்ரேஷன். நிறையா பார்த்தீங்கன்னா இவங்களோட டிஜிட்டல் ஆர்ட்டு, அப்புறம் வந்து வெக்டார் ஆர்ட்ஸு, இதெல்லாம் வந்து இவங்க ஓனாக தான் க்ரியேட் பண்ணி இது பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆர்டிஸ்ட்டுன்ற இருக்காங்க. கான்செப்ட் ஆர்டிஸ்ட்னா இவங்க வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து இவங்க ஓனாக க்ரியேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா யூஐ டிசைனர்ஸ். நான் யூஐ டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் யூடியூப் பார்த்துருக்கீங்கன்னா அவங்களோட மேஜர் ரோல் பார்த்தீங்கன்னா யூடியூபோட இன்டர்ஃபேஸ் வந்து டிசைன் பண்ணுறவங்க தான். இவங்க மேக்ஸிமம் வந்து டிஜிட்டல்னா டிஜிட்டலாக தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க, பிரிண்ட் மீடியத்தில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து நிறையா வந்து வெப்சைட்டு, மொபைல் அப்ளிகேஷன் இது மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸை டிசைன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து யூஐ டிசைனர்ஸ் தான் பண்ணுவாங்க. இதுக்கு நான் இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக போய் மோஷன் கிராஃபிக் டிசைனர்ஸ். மோஷன் கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கும் மோஷன் கிராஃபிக் டிசைனோட மேஜரான ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நான் கிராஃபிக் டிசைன் பண்ணுற டிசைன் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸ்டாட்டிக்னால் என்ன எந்த அந்த டிசைன்ஸில் எந்த மூமெண்ட்டோ இல்லை ஆப்ஜெக்ட் நகர்றதோ எது இருக்காது. இதுவே வந்து மோஷன் கிராஃபிக் டிசைன் பண்ணுவோம். அவங்க டிசைன் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபுட் ஆட் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு நாலஞ்சு இருக்குது, இப்போ வந்து ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நீங்கள் சட்டில் வைக்கிறதுக்கு வந்து வச்சுருந்தீங்கனாலும் வச்சுருக்கீங்க. இது வந்து வந்து கிளைண்ட் கூட வந்து அவ்வளோக்கா இன்ட்ராக்ட் ஆகாது. இதுவே வந்து அந்த நாலு ப்ராடக்ட்டும் இப்போ வந்து ஒரு ஃப்ளை பண்ணி இப்படி போகிற மாதிரியோ இல்லை வந்து மேலேருந்து வர மாதிரியோ பண்ணியிருந்தால் அதை அது பண்ணுவாங்க. அதை வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து இதாக இருக்கும், டைனமிக்காக இருக்கும். இது என்ன யூசர் கூட வந்து பார்க்குறக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு நிமிஷம் அவங்க வந்து நின்று பார்ப்பாங்க. ஓகேங்களா, இதான் மோஷன் கிராஃபிக்ஸ். இது மோஷன் கிராஃபிக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்டு, அனிமேட்டு, ஆஸ் யூஷுவல் நம்ம டிசைனிங் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர் தான் ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம டிசைன் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு இது பார்த்துட்டோம். ஆனால் இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு வந்து நம்ம எந்த இதில் வந்து ஸ்பெஷலைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான உண்டான வேணால் மற்ற எந்த டாப்பிக்காக இருந்தாலும் நான் சொல்லுங்கள், நான் அதுக்கும் உண்டான வீடியோ போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸில் ஏதாச்சும் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் இதே ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். பாய் பாய். Ha ha ha.